நம் அனைவருக்கும் வியர்வை வருவது இயல்பே. வியர்வை வராவிட்டாலும் அதிகப்படியாக வந்தாலும் கவலை தரக்கூடியது. சிலருக்கு எப்பொழுதும் கைகால்கள் முகம் அக்குள் பகுதிகளில் வியர்த்து கொண்டே இருக்கும். வியர்வை என்பது நமது உடல் வெப்பநிலையை கட்டுப்படுத்தவும் நச்சுக்களை அகற்றவும் இயற்கையான வழிமுறையாகும். விவரிக்க முடியாத அளவு தொடர்ந்து அதிக வியர்வை என்பது சுகாதார சீர்கேடாகும். வியர்வை என்பது மூளையில் உள்ள ஹைப்போதாலமஸால் கட்டுப்படுத்தப்படும் உடலின் தெர்மோக்குலேஷன் செயல்முறையாகும். சிலருக்கு எப்பொழுதும் வியர்த்து கொண்டே இருக்கும். உள்ளங்கை, உள்ளங்கால், அக்குள் போன்ற பகுதிகளில் அதிகம் இருக்கும். இதனை ஹைப்பர்ஹிட்ரோசிஸ் என்று சொல்வர். வியர்வை சுரப்பிகள் தோலின் மேற்பரப்பில் உள்ளதால் அதிக வியர்வை உண்டாகும். இதனால் பாதிக்கப்படுபவர்களுக்கு மனச்சோர்வு, மன அழுத்தம், உடலில் துர்நாற்றம் வீசுகிறதா என்ற சிந்தனை, கவனச்சிதறல் இருக்கும். அதிக வியர்வைக்கு காரணங்கள்: பரம்பரை, சர்க்கரை நோய், ஹைப்பர் தைராய்டிசம், மாதவிடாய் கோளாறு, அக்ரோமெகாலி, ஹைப்பர் பிட்யூட்ரிசம், நாளமில்லா சுரப்பிகள் பிரச்சனைகள், நரம்பியல் கோளாறுகள், நோய் தொற்றுக்கள், சில மருந்துகளின் ஒவ்வாமை, கவலை, மன அழுத்தம், உடல் பருமன், மது, நிக்கோடின், காஃபின், கர்ப்பம், புற்றுநோய், இதய பிரச்சனை, சுவாசக் கோளாறுகள் ஆகியனவாகும். அதிக வியர்வையின் அறிகுறிகள்: உடலில் துர்நாற்றம் உண்டாகுதல், தோல் எரிச்சல், சொறி, பூஞ்சை தொற்று ஏற்படுதல், தோலில் ஈரப்பதம் இருந்து கொண்டே இருத்தல், தன்னம்பிக்கை குறைதல், இரவில் அதிகம் வியர்ப்பதால் தூக்கம் கெட்டு பகலில் சோர்வு உண்டாகுதல், எழுதுவது, வேலை செய்வதில் சிரமம் உண்டாகுதல் அதிக வியர்வையின் அறிகுறிகளாகும். இப்பிரச்சனையில் உள்ளவர்கள் எரிச்சலையும் வெறுப்பையும் வெளிப்படுத்துவார்கள். வேலையில் கவனக்குறைவாக இருப்பார்கள். இதற்கான வீட்டு வைத்தியம்: உடலின் வெப்பநிலையை சீராக வைக்கும் தக்காளியை வியர்வை வரும் பகுதிகளில் இரண்டாக வெட்டி தடவி வர கட்டுப்படும். தேங்காய் எண்ணெயில் உள்ள லாரிக் அமிலம் உள்ளதால் தினமும் கைகளில் தடவி வர வியர்வை வருவதை தடுக்கும். எலுமிச்சை பேக்கிங் சோடாவையும் மித வெப்ப தண்ணீரில் கலந்து கைகால்களை 20 நிமிடம் வைத்திருந்து வர கட்டுப்படும். முல்லை முள்ளால் எடுப்பது போல தினமும் 10-12 டம்ளர் தண்ணீர் குடித்தால் தண்ணீரே அதிக வியர்வையை கட்டுப்படுத்தும் மற்றும் கைகால்களை தினமும் 20 நிமிடம் குளிர்ந்த நீரில் ஊற வைக்க கட்டுப்படும். ஆப்பிள் சீடர் வினிகரை இரவில் அதிக வியர்வை வரும் பகுதிகளில் தடவி காலையில் துணியால் துடைக்க நிவாரணம் கிடைக்கும். தினமும் 3-4 கப் கிரீன் டீ குடிக்க இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் வியர்வை அதிகமாக வரும் இடத்தில் பாக்டீரியாக்களை வளரவிடாமல் தடுக்கும் மற்றும் கிரீன் டீயில் ஐஸ் கட்டியை போட்டு வியர்வை வரும் பகுதிகளில் தடவ கட்டுப்படும். நமது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நம் உடல் நமக்கு கொடுக்கக்கூடிய எச்சரிக்கை அறிகுறிகளுள் கவனம் செலுத்துவது மிகவும் அவசியம். அத்தகைய அறிகுறிகளில் ஒன்று அதிக வியர்வை. வியர்வை இயல்பானது என்றாலும் அதிக வியர்வை சில நேரங்களில் உடல் குறைபாடுகளை வெளிப்படுத்துவதாகும். எனவே சிகிச்சை மேற்கொண்டு நல்வாழ்வு வாழ்வோம். தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் தங்களுக்கும் தங்களை சார்ந்தவர்களுக்கும் நல்வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், தங்களின் மேலான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து பல்வேறு பயனுள்ள பதிவுகளை காண பிற பதிவுகளை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க நலமுடன்.